பொன்னியின் செல்வன்ல முதல் பாட்டை விட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பொன்னியின் எதி நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அது ஆத்த விட்டு வெளியில வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நிறைய பாத்தீங்களா. கேமராமேன் தஞ்சாவூர்க்கார நல்லா கொதிப்பு பண்ணிக்கிற அப்படி காவிரி வந்து நிறைய பேர் இன்னொன்று ஹைலைட்டாக பேசியிருந்தாங்க. காவிரி அப்படின்னு சொல்லாமல் எல்லாருமே பொன்னி நதி அப்படின்னு நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இவர் பாட்டை இருந்த இளங்கோ கிருஷ்ணன் அவர் கூட ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாரு. ரொம்ப அதாவது பொன்னின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுறாங்க. ட்ரெண்ட் ஏதோ அதை வந்து பயன்படுத்திக் கொள்வதுதான ஊடகங்களுடைய வேலை அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தியிருப்பாங்க. பொதுவாக காவிரியாக இருக்கட்டும் வைகையாக இருக்கட்டும் அது வந்து வறண்டு கிடப்பது அப்படிங்கிறத நம்ம பல சமயங்களில் பார்த்துருக்கோம். காவிரிக்கான நீருங்கிறத கர்நாடகத்தோடு கர்நாடகத்திடம் கையேந்துவது அப்படிங்கிறத நம்முடைய வழக்கமாக இருக்கிற பொழுது பெய்திருக்கிற மழை வந்து காவிரியை வந்து நிரப்பி இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் மகிழ்ச்சி அளித்தாலுமே கூட இன்னொரு வகையில் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது வெள்ளம் அப்படிங்கிறது தான் மிக 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 வீடியோலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னென்னா விவசாயத்துக்கு அதனால் பெரிய அளவில் பயன் இல்லை, இன்னொரு பக்கம் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து பெரிய அளவில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கரையோரத்திற்குரிய மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து உள்ளூர் அதிகாரிகள் வரைக்குமே தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஒன்று பெஞ்சால் மொத்தமாக பெய்யுது, இல்லைன்னா பெய்யவே மாட்டேங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப. ஆனால் இது வந்து என்னென்னா வந்து இயற்கையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அதை வந்து எப்படி நம்ம வந்து தகவமைக்க முடியும், இல்லாத நேரத்தில் நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம், அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் அதை எப்படி தகவமைக்க முடியும் அப்படிங்கிறன்னா ஏற்கனவே வந்து கரிகாலத்தோன் கல்லணையெல்லாம் கட்டி வச்சிருக்கா அப்படி. அதை தாண்டியும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறது இப்போ நடந்தாயை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது காவேரி அப்படிங்கிறத பார்க்குறோம். விரைவில் தஞ்சை மக்களுக்கான அந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோக்குழப்பவும். இது சொல்றதை சொல்லட்டும் சோ. ஒளிப்பதிவாளர் கண்ணனுடன் நான் சிவகுமார் சீனிவாசன். பொதுவாக ஓடிடி பரிந்துரை அப்படிங்கிறது வார இறுதினால பண்ணணும், வழக்கம் போல நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறது வாரமும் மறந்துட்டோம் இந்த வாரமும். அதனால திங்கக்கிழமை வந்து சொல்லிடலாம். சொல்லுங்க, இது ஓடிடி நம்முடைய பார்வையாளர்களுக்கு எந்த ஓடிடி வந்த எந்த படைப்பை வந்து பரிந்துரைக்க போகும்? ஆமா, இந்த கொரோனா காலத்திலிருந்து தமிழ் சினிமாவில் ஒரு பழக்கம் வந்துச்சு புதுசாக, ஆந்தாலஜி சினிமா எடுக்கணும் இல்லை ஆந்தாலஜி சீரீஸ் எடுக்கணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒன்னா டீம் ஆகி 4-5 படங்கள் எடுத்து இந்த நவரசாலாம் பார்த்துருப்பீங்க, நவரசா பாவக்கதைகள் அந்த மாதிரி அந்த வரிசையில் விக்டீம் நவரசாவே ஒரு பாவக்கதை தான் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ விக்டீம் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி சினிமா வந்து வந்திருக்கு. 4 இயக்குநர்கள் இதற்காக வந்து டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாரஞ்சித், ராஜேஷ், அப்புறம் வந்து சிம்புத்தேவன், வெங்கட் பிரபு, இவங்க நான்கு பேரும் இணைந்து 4 குறும்படங்கள் மாதிரி ஒரு 4 படங்கள் வந்து வெளியாயிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து 4 படங்களையும் பற்றி பார்க்காம ரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்கிற தம்மம் அப்படிங்கிற படத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். என்னென்னா எனக்கு அந்த 4 படங்களில் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா இதோட ஒன்லைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன நாட்டு தான். என்னென்னா ஒரு குறுகலான பாதை இருக்குது, அதில் ரெண்டு பேர் எதிரெதில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து யார் வந்து கீழிறங்கி வழிவிடணும் அப்படிங்கிறத அந்த இரண்டு பேரோட ஜாதி தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறதான் இந்த இதோட ஒன்லைன். உண்மையிலே அது வந்து நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் அந்த மாதிரி அதுதான் உண்மையும் கூட. என்ன இருந்தாலும் நம்ம வந்து நிறைய படங்களே பார்த்துருப்போம், நம்ம நாட்டாமையில் இருக்கட்டும் இல்லை நிறைய படங்கள் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு ஊர் நாட்டாமை இல்லை ஊரில் பெரிய தலை கட்டுனா அவங்களுக்கு வந்து நம்ம வணக்கம் வைப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அவங்களுக்கு பண்ணிச்சு தான் போவாங்க மற்றவங்கள்லாம். பட் அது வந்து ஒரு சாதி இதனால் வர ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே போல்டாக சொல்லியிருக்கு இந்த படம். முக்கியமாக இதில் வந்து ஒரு சிறுமியை நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரத்தோட மகளாக இதில் நடிச்சிருக்காங்க. கலையரசன், அவங்க ரஞ்சித் படம்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு சில பேர் இருப்பாங்க, கலையரசனாக இருக்கட்டும் இல்லை ஹரிகிருஷ்ணனாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு அந்த சின்ன பொண்ணோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குரு சோமசுந்தரம் அவருமே சொல்லவே வேணாம், அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர், அவருமே சிறப்பாக நடிச்சிருந்தார். ஒன்றுமே இல்லை, கதை வந்து என்னென்னா ஒரு சின்ன நிலம் வச்சுருக்காரு நம்ம குரு சோமசுந்தரம், சுற்றி வந்து பெரிய அளவில் நிலம் வச்சுருக்கிறது வந்து கலையரசன். ஸோ இரண்டு பேருக்கும் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி, கைகலப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கதை. இப்படியான கைகலப்பு நடக்கும்போது இப்போ வந்து ஒரு உயிரே போகுது அப்படின்னாலும் நம்ம ஜாதி பெருமையை பேசிட்டு பழிக்கு பழி தீக்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க, உயிர் போகிறத கூட காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. சினிமாட்டோகிராஃபிலேருந்து தென்மாவோட இசையிலேருந்து எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. முக்கியமாக ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து இந்த புத்தர் ஓட தம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம், அதெல்லாமே கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு படம். அந்த 4 படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. நீங்களும் அந்த படத்தை பாருங்கள். ராஜேஷ் படத்தில் நம்ம தான் பாருங்கள் தான் ஆமாம் என்னென்னா ராஜேஷோட படம் வந்து அவரோட படம் வந்து இந்த
இந்த காலேஜ் பசங்கள்லாம் குறும்படம் எடுப்பாங்களே அந்த காலத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அவுட்டேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட்டு. சிம்பு தேவன் வழக்கம் போல் அவரோட ஃபேண்டசி காமெடி ட்விஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்திருக்காரு. வெங்கட் பிரபு அவரோட டெம்ப்ளேட் இல்லைனாலும் ஒரு த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இரண்டு படங்களுமே ஓகே தான். பட் தம்மம் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள் அந்த நான்கு படங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தம்மம் படத்தை பற்றி உங்களோட கருத்தையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். புத்தக பரிந்துரை அதை பற்றியுமே நம்ம பேசிடலாம். என்னென்னா வந்து இந்த ஆண்டு சாரு மஜும்தார் அவருடைய அவர் இறந்து 50 ஆண்டுகள் ஆகின்றன. 1972 சாரு மஜும்தார் மரணம் அடைந்தார். சாரு மஜும்தார் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, எனக்கே தெரியாது. அப்படின்னா நக்சல் பாரி இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நக்சல் பாரி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே விவசாயிகள் கூடி ஒரு நிலப்பரப்புகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆயுத போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆயுத போராட்டத்தை நடத்தி குத்தகை விவசாயிகள் வந்து பண்ணையார்கள்லாம் அங்கே வந்து வெளியேற்றுறாங்க. ஒரு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு கூட குத்தகை விவசாயிகளை வந்து தொடர்ச்சியாக நிலப்பரப்புகள் வெளியேற்றுறப்ப விவசாயிகள் இணைந்து ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை நடத்தி கடன் பத்திரம் பட்டாக்கள் எல்லாத்தையுமே நடத்த இதில் நெருப்பில் போட்டு நிலப்பரப்புகளை கொலை செய்கிறார்கள். அந்த கிராமத்தையே கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய குழு. அப்போ அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆட்சியில் இருப்பதும் சிபிஎம் கவர்மெண்ட், ஜோதி பாசப்ப போலீஸ் அமைச்சராக இருக்கிறார், முதல்வர் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கட்டத்தில் வந்து அந்த அரசே இவங்க மேலே வந்து போராட்டங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறப்ப அங்கே தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்து அங்கேருந்து ஒரு அமைப்பு தொடங்குகிறது. சிபிஐ எம்எல் அவங்கிற அமைப்பு, சிபிஎம்லேருந்து சிபிஐ எம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ங்கிற அமைப்பு, அதுதான் நக்சல் பாரி இயக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. அந்த நக்சல் பாரி இயக்கத்துடைய பொதுச் செயலராக இருந்தவர் சாரு மஜும்தார். அவர் அப்போ என்ன அப்போ வந்து இளைஞர்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா, ஆயுத போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் வந்து புரட்சியை நடத்த முடியும். சிபிஐ சிபிஎம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தேர்தல் பாதையில் மூழ்கிருச்சு. அப்போ வந்து அழித்தொழிப்பு பண்ணணும், அதாவது நிலப்பரப்புகளை நேரடியாக சென்று அழித்தொழிப்பு செய்வதன் மூலம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்று நம்ம வந்து கட்சியை உருவாக்க முடியும். அதே மாதிரி அரசு இராணுவம் போலீஸையெல்லாம் அச்சுறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறார். இந்தியா முழுக்க வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய படிப்பு வேலைகள்லாம் திறந்து அந்த நக்சல்வாரி இயக்கத்தில் இணைந்து அழித்தொழிப்புகளை ஈடுபடுகிறார்கள். அது ஒரு கட்டத்தில் நிலப்பரப்புகளுக்கு அச்சத்தை தந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் கொடுமையான அடக்குமுறை வந்து ஏவப்படுகிறது. தமிழ்நாட்டிலாம் பார்த்திங்கன்னா டிஜிபி தேவாரம் தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அவ்வளோ வேட்டையாடப்பட்டார்கள் நக்சலைட்டுகள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இப்போ வரைக்குமே படத்தில் நக்சலைட்டை காட்டுறாங்கன்னா தான் தெரிகிறாங்க. ஆமாம், இல்லை அவங்க வந்து கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் வன்முறையால் தான் சித்தரிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையோ, அல்லது நக்சல் பாரி அப்படிங்கிறது ஒரு கிராமம் அப்படிங்கிறத பற்றியோ அவங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படி தான் பொதுவான சித்தரிப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு நக்சல்வாரிகள் வேட்டையாடப்பட்டதற்கு பிறகு சாரு மஜும்தார் போலீஸால் கைது செய்யப்பட்டு அங்கேயே கொலை செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் அவர் கொலை செய்யப்படுகிறார். பிறகு வந்து அந்த இயக்கமே வந்து அந்த அழித்தொழிப்புங்கிறது ஒரு தவறான பாதை அப்படிங்கிறத கைவிடுறாங்க. அதுக்கு பிறகு நக்சல் பாரி அமைப்புங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவே நூற்றுக்கணக்கான அமைப்புகளாக வந்து பிளவுடுகிறது. நிறைய நக்சல் பாரி அமைப்புகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் என்னென்னா வந்து அந்த சாரு மஜும்தார் அவர் வந்து வழிநடத்திய பாதை சரியா தவறா, அந்த வன்முறை சரியா தவறா, அல்லது கம்யூனிஸ்ட்களே அவர்கள் மேலே நிறைய விமர்சனம் வைத்திருந்தாலுமே கூட அவர் ஒரு ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான ஒரு குரலாக ஒரு காலகட்டத்தில் ஒழித்தார். அதில் வந்து அந்த போராட்டம் வன்முறையாக இருந்தது அப்படிங்கிறதான் ஒரு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. சாரு மஜும்தார் நக்சல் பாரி மூமெண்ட்டை தெரியலன்னா உங்களுக்கு இந்திய அரசியல் வரலாறு முழுமையாக தெரியாது அப்படிங்கிறதான் யதார்த்தம். அப்படிங்கிற அடிப்படையில் சாரு மஜும்தாரின் 8 ஆவணங்கள், சாரு மஜும்தாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியோ மற்றதை பற்றியோ தமிழில் பெரிய புத்தகங்கள் கிடையாது. சாரு மஜும்தாரின் 8 ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக்சல்வாரி இயக்கத்துடைய 100 ஆண்டு விழா அப்போ ஒரு நக்சல்வாரி இயக்கத்துடைய அந்த பொன்விழா அப்போ ஒரு புத்தகம் மனிதன் பதிப்பகத்திலிருந்து வந்திருந்தது. அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து 1965 to 1967 வரைக்கும் ஒரு 8 கட்டுரைகள் எழுதியிருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 8 ஆவணங்கள் வந்து இருக்கிறது. அதை படித்தாலே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது, என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது, இந்திய சமூகத்தை எப்படி அவர்கள் மதிப்பிட்டார்கள், அது வந்து நிலப்பரப்புத்துவ சமூகமா இல்லை அரை நிலப்பரப்புத்துவ சமூகமா காலனிய சமூகமா, இந்த மாதிரியான மதிப்பீடுகள், இந்தியாவில் நிலவக்கூடிய உற்பத்தி முறை, இங்கே வந்து தலைமை தாங்கக்கூடிய அரசு ஆளுமருக்கு அரசா இல்லையா, அதே மாதிரி புரட்சியை வந்து யார் செய்ய போகிறார்கள்ங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சாரு மஜும்தார் எழுதியிருப்பார். அதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து பார்க்குறப்ப அதில் நிறைய மாறுதல்கள்லாம் தேவை இருக்கிறது என்றாலுமே கூட சாரு மஜும்தார் என்கிற ஒரு நபர் அவர் எழுதிய தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால் மனிதன் பதிப்பகத்தின் சார்பாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த சாரு மஜும்தாரின் 8 ஆவணங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா நக்சல்வாரி இயக்கத்துடைய தோற்றுவாய் எங்கே இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.
திங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய டாப்பிக்கை எடுத்து வச்சுட்டு பேசுவோம். சென்ற வாரம் முழுக்கவே ஒரு பெரிய டாபிக் அப்படின்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வத்தை சொல்லலாம். என்னென்னா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அந்த தேனி பெரியகுளம் பக்கம் போனப்போ ஓபிஎஸ்உடைய ஆதரவாளர்கள்லாம் அவருக்கு வந்து வரவேற்பு அளித்தார்கள். இன்னொரு பக்கம் சசிகலா பண்ருட்டி ராமச்சந்திரனை போய் சந்தித்தார். சசிகலா ஓபி ரவீந்திரநாத்தை வந்து எம்பியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்உடைய மகனை கட்சியில் அதிமுக வந்து நீக்கியது செல்லாது, அது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் பேசியிருந்தார். பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அதிமுகவில் ஒரு மிக மூத்த ஒரு அரசியல் தலைவர், எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கிறனால அவரை போய் சந்தித்தார் அப்படிங்கிறப்ப சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் இணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சட்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவது அப்படிங்கிறதுலமே ஓ பன்னீர்செல்வம் உறுதியாக இருந்தார். இவன் நம்ம அதை பற்றி பேசினப்போ கூட நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா வந்து ஓபிஎஸ் நீதிமன்றத்தை நாடுவதில் என்ன தவறு இருக்கிறது, அது வந்து ஒரு இவருக்கு ஒரு பெட்டிஷனருக்கு உள்ள ஒரு ஒரு உரிமை தானே, அரசியல் சட்டம் அப்படிதானே வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியா? கண்டிப்பா அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். யார் வேணா ஒரு சட்ட போராட்டம் நடத்தலாம், அவங்களோட உரிமையை வந்து கேட்கலாம், எல்லாருக்குமே அதுக்கான அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. அது என்னன்னா கட்சிக்குள்ள நீதி கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது வந்து நீதிமன்றத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த அதிமுகவுடைய அந்த பைலாவை வந்து ஒரு விசித்திரமான நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். அதிமுகவினுடைய அந்த பைலாவை எதிர்த்து அல்லது அதிமுகவுடைய கட்சியை எதிர்த்து யார் கோர்ட்டுக்கு போனாலும் அவங்களே உறுப்பினர் கிடையாதுங்க மாதிரியான ஒரு பைலாவில் ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிக சிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஏற்கனவே சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாது அப்படின்னு சசிகலா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்குமே இன்னுமே முடிவு வராத ஒரு சூழலில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற விஷயமும் அந்த சாவி எங்களுக்கு தாங்க இவர் எடப்பாடி கொடுத்த அந்த தலைமைச் செயலகத்துடைய தலைமை அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்துடைய அந்த சாவி எங்களுக்கு தாங்க அப்படிங்கிற கேஸுமே ஓ பன்னீர்செல்வம் போயிருக்காரு. ஆனால் நீதிமன்றமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன்ல அதாவது கடந்த ஒரு 10 ஆண்டுகளா இல்லை ஒரு 5 ஆண்டுகள் வச்சா கூட ஏடிஎம்கே தொடர்பாக நிறைய கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு இல்லையா, சின்னம் யாருங்கிறதுலேருந்து கட்சி யாருதுலேருந்து எல்லாத்தையுமே பங்கு போடுறதுக்கான கேசஸ் தான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க மேலே ஏக்கச்சக்க கேஸுக்கு சொத்து குவிப்பு வழக்குலேருந்து எக்கச்சக்க கேஸு, ஒரு பக்கம் அவங்க மேலே ஊழல் வழக்குகள், ஒரு பக்கம்னா அவங்க கட்சிக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள், கட்சி தொடர்பாக போடப்பட்ட வழக்குகளுமே அதிகம் இருக்கும். சின்னம் யாருக்கு, பொதுச் செயலாளர் யாரு, 14 பேரை நீக்கினது, ஆமாம் நிறைய வழக்குகள் வந்து நடக்குது. அதாவது கட்சி நடக்குதோ இல்லையோ கோர்ட்டில் கேஸ் நிறைய நடக்குது, வழக்குகளின் கூடாரமாகவே அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் என்னென்னா ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருக்கு 2-3 குழப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. குழப்பங்கள் இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. என்னென்னா வந்து ஒன்று சசிகலா டிடிவி தினகரனோடு இணைந்து செயல்படுவதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து சசிகலா டிடிவி தினகரனோடு இணைந்து செயல்பட்டால் அதுக்கு ஒரு சாதிய ரீதியிலான ஒரு முத்திரை வந்து குத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது. இன்னொன்று சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குதா இல்லையா? ஏன்னா அவங்க ரிலீஸ் ஆகி வந்தாங்க, பெருசா யாருமே அதிமுகலேருந்து போய் அவங்கள வந்து வரவேற்று அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. வர்றப்ப மாலதாளம்லாம் இது பண்ணாங்களே தவிர பெரிய அளவில் சலனங்கள் எதுவுமே ஆமாம் இல்லை. அதிமுகவோட அதாவது அந்த அடிப்படை உறுப்பினர்கள் இல்லை வந்து ரொம்ப காலமாக உறுப்பினராகவங்க யாராவது போய் அங்கே போய் வாழ்த்துக்கள் சொன்னாங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவுமே பெருசாக நடக்கல. சீமானும் பாரதிராஜன் தான் பேசி ஆமாம் போய் இதெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அப்போ சீமான் வந்து பயங்கரமாலாம் பேசியிருந்தார், அரசியல் பற்றியெல்லாம் எதுவும் பேசலை ஆனால் இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. பாப்பா ஆனால் இது சசிகலா அவங்களுக்கு வந்து அதிமுக பவர் இல்லை அப்படிங்கும்போது ஓபிஎஸ் போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. இல்லை இரண்டு பேருடைய நோக்கம் என்னென்னா வந்து கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறதா. முதல்ல ஓபிஎஸ்டைய நோக்கங்கிறது சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றுவது அப்படின்னு இருந்தது. இப்போ சசிகலாவோடு இணைந்து கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிற, இப்போ வில்லே மாறிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டார் அப்படிங்கிறனால சசிகலாவோடு இணைந்து கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருந்தாலுமே கூட அது 100% பழிக்குமா? சசிகலாவோடு இணைந்து கைப்பற்றுவதற்கு அதிமுக இப்போது இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுக அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இணைவு அப்படிங்கிறத அதிமுக உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமே ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது. இவங்களோட சேர்ந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் வெளியில் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறது. இன்னொன்று இபிஎஸ் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார் இருந்தால் ஆமாம் அவர் வந்து தன்னுடைய பிடியை வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காரு. இரண்டாவது நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி நேற்று மன்றம் பேசுனது மாதிரி நீதிமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக அவர் சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலுமே கூட ஒரு வழக்கில் கூட அவருக்கு சாதகமாக எந்த ஒரு சின்ன வெளிச்சமுமே கிடைக்கல. பொதுக்குழு நடத்தக்கூடாதுனாரு, பொதுக்குழு நடந்தது, தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுனாரு, தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து சாவி எங்களுக்கு தானாரு, சாவியும் கிடைக்கல. நீதிபதியெலாம் மாற்ற சொன்னார், நீதிபதி மாற்ற சொன்னார். கடைசியில் நீதிபதி மாற்றக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் இவரே வந்து சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கான நெருக்கடிகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறப்ப சட்ட போராட்டமும் எந்த அளவுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து இது உரிமையை கொடுக்கும் அப்படிங்கிறது சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வந்து ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டில் ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது,
கட்சி வந்து எப்படி செயல்பட முடியும், செயல்பட வேண்டும் என்பதை வந்து கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது கட்சியுடைய பொதுக்குழு மாதிரியான அதிகாரமிக்க அமைப்புகள் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நீதிமன்றம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீதிமன்றத்திலே ஓபன் சிஸ்டம் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்சிக்குள்ளேயே தீர்வு காணாமல் ஏன் அந்த நீதிமன்றத்தில் திருப்பி திருப்பி வரீங்க, அப்போ வந்து கட்சி விவகாரம் ஆமாம் வழக்குகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களாங்கிற கேள்வியுமே அவங்க எழுப்பினாங்க. அப்படிங்கிறப்ப சட்ட போராட்டம் அவர் திருப்பி திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே கூட எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது. மூன்றாவது டெல்லி எஜமான், ஆமாம் அவரை தான் பெரிய அளவில் நம்பியிருந்தார். இவங்க என்ன வேணாலும் பண்ணாலும் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, மோடி வந்து ஏதாவது நமக்கு சப்போர்ட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாரு. ஆமாம் அவர் வந்து போகிறப்ப இவருக்கு குட் பை சொல்லிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆதரவு நிலைப்பாடோ அல்லது ஒரு கிரீன் சிக்னலோ டெல்லியிலேருந்து வரலை அப்படிங்கிறப்ப ஓபன் இஸ்ரோத்தோட வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. எந்த பக்கம் போகிறது, நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் ஆதரவு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மேலே வழக்குகள் வந்து ரொம்ப இறுகியது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவர் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, சாலை டெண்டரா இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொலை வழக்கா இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்போ தான் இவருக்கு சிஎம் இது கிடைச்சது, சசிகலா ஜெயிலுக்கு போனப்போ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சிஎம் போஸ்ட் கிடைச்சது. அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்குன்னு அப்படி ஒரு வழிமுறை இருக்கு, யாராவது ஜெயிலுக்கு போறாங்க யார் மேல நடவடிக்கை இருந்துச்சுன்னா இன்னொருத்தங்களுக்கு இடம் காலியாகும். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வாய்ப்புமே எதிர்நோக்கி கொண்டிருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப அவருக்கு ஒரே ஆடுதலான விஷயம் இப்போ வேலுமணி அவர்கள் வீட்டுல வர மாதிரியோ இல்ல மத்தவங்க வீட்டுல வர மாதிரியோ ரெய்டு இப்போதைக்கு ஓபிஎஸ் சைட்ல வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா மத்திய இதுல இருந்து ஒரு ஆதரவு அவருக்கு இருக்கு, இருக்கிறதுனால கரிசனம் இருக்கு. அப்படி ரெய்டு வந்து முதல்ல போன் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன், ரெய்டு வர போறோம் ஒரு அடுத்த மாசம் 14 ரெய்டு வருவாங்க கரெக்டா வந்து நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு தெரியல. அதனால ஒரு குழப்பமான ஒரு நிலைமையிலேயே தான் ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் உடைய பாதை எந்த பாதை அப்படிங்கிறது இன்னுமே தெரியாது. சிவாஜி இன்டர்னல் பிளாக் மாதிரி பூ பாதையா சிங்க பாதையா அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழலையே இருக்கு. இன்னொன்று சிங்க பாதை போற அளவுக்கு அவருக்கு வந்து பவர் இருக்கா இப்போ அப்படிங்கிறதும் தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் சேதி, பெருமளவுக்கு பார்வைகள் இருந்து பெரிய கமெண்ட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இரண்டு மூன்று பேரை சொல்லலாம். ஒன்றுத்தர் வந்து எழுத்தாளர் சோதர்மன், அவருக்கு இன்று பிறந்த நாள். சோதர்மன் வந்து கூகை சூல் இரண்டுமே அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம். சூலுக்கு நம்ம சூல் நாவலுக்கு நம்மமே ஆனந்த விகடனுடைய விருதுகள் இலக்கிய விருது அவருக்கு தந்தோம், சிறந்த நாவல் விருது தந்தோம். சாகித்ய அகாடமி பிறகு சூல் விருது, சூல் நாவலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது சோதர்மனுக்கு கிடைத்தது. சோதர்மன் தமிழின் ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறனால அவருக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் சோதர்மனுடைய நூல்களை படிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு நடிகர், ஆமாம் ஃபகத் ஃபாசில், அதாவது தற்போதைய இந்த நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் விக்ரம் படத்தோட ஹீரோ, விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோ. ஏன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் தற்போதைய தலைமுறையில் ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னால் ஃபகத் ஃபாசில் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது ஃபேன் ஃபேவரேட், அதாவது எனக்கு வந்து நட்சத்திர பிம்பம் தாண்டி ஒரு நடிகனை பிடிக்கும் என்றால் அது நிச்சயமாக ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிறது தான் பலரோட சாய்ஸாக இருக்கும். உண்மையை மறுக்க முடியாத ஒரு உண்மை அது. நிறைய படங்கள் அவரோடது அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டுமே தொடர்ந்து பார்க்கப்பட்டன அப்படிங்கிறது. அந்த மாதிரியான நிறைய உதாரணம் இருக்குது. தொண்டி முதலும் திருக்ஷாட்சியமாக இருக்கட்டும், இல்லை கும்பலாங்கி நைட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் அரை மணி நேரத்துக்கு வர படமாக இருந்தால் கூட அது வந்து அவருடைய ஆளுமையை வந்து திரையில் காட்டிட்டு தான் போவார். இந்த நாயக பிம்பம் அப்படிங்கிறத வந்து உடைத்து எரிந்த ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே அது வந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம், அதாவது நெப்போட்டிசம் அந்த மாதிரியான விமர்சனம்லாம் அவர் மேலே வைக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து சிறந்த நடிகனாக இருக்கிறதால மட்டும்தான் இவ்வளோ படங்கள் அவரை நோக்கி செல்கின்றன, இவ்வளோ வெற்றிகள் அவரை வந்து வந்து சேர்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நிறைய படங்கள் அவரோடது வந்து ரொம்பவே பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்த படங்கள் அப்படிங்கிறது ஒரு அப்படியே லிஸ்ட்டு போட்டே போகலாம். சமீபத்தில் வந்த மாளிகை வரைக்குமே சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரமில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாங்கி பிடிச்சதே அவர் தான். அதை தாண்டி படங்கள் நடிப்பதை தாண்டி தயாரிக்கவும் செய்கிறாரு, நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு. அவருக்கு இன்று பிறந்த நாள். உங்களுக்கு ஃபகத் ஃபாசில் எனக்கு பிடிச்ச படம் டிரான்ஸ், அது வந்து தமிழில் கூட மொழிமை இது டப்பிங் செய்யப்பட்ட மத ஏமாற்று வேலைகள் ஆமாம் அப்படிங்கிறது. உண்மையிலேயே வந்து ஒரு 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 மத போதகராக எப்படி வந்து அதை எப்படிலாம் அந்த சுயசேச கூட்டங்கள் நடத்துகிறாங்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அது பண்ணிப்பாரு. அதே மாதிரி அந்த சி யூ சூன் படம் அது ரொம்பவே பிடிக்கும். லாக்டவுன்ல லாக்டவுன்ல அவைலபிள்ல வந்து ஒரே ஒரு ரூம்குள்ள இருந்துகிட்டு அதிலே பேசிட்டு எப்படி எடுக்கப்பட்டங்கிற படத்துல வீடியோ கால்லே எடுக்கப்பட்ட படங்கிறது அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நிறைய படம் நீங்க சொன்ன மாதிரி மாளிகில இருந்து ஆரம்பிச்சு அன்னையும் ரசூலும் ஆண்ட்ரியாமா அவங்க நடித்த படம்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பகத் பாஸுடைய படங்கள் சொல்லலாம். உண்மையிலேயே இந்தியாவில் பொது இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கலைஞர்களில் முக்கியமானவர் பகத் பாஸின்.
உங்களுக்கு பகத் பாசர் படங்களில் பிடிச்ச படங்களை கமெண்ட்டில் போடுங்க. சோதர்மனுடைய எழுத்துக்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து வந்து இயக்குனர் கஸ்தூரி ராஜா, அவருக்குமே பிறந்த நாள் அப்படிங்கிறனால கஸ்தூரி ராஜா நிறைய கிராமம் சார்ந்த படங்களை அவர் எடுத்திருக்காரு. இப்போ ஒரு புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காரு. ஆமாம், ஒரு புத்தகம்லாம் கூட எழுதியிருக்காரு. என்றாலுமே கூட அவருடைய படங்களில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படம்னு சொன்னால் என் ராசாவின் மனசிலே படம் சொல்லலாம். ராஜகிரண் என்கிற ஒரு நடிகர் முதன் முதலாக அதில் தான் அறிமுகமாகிறார் தயாரிப்பாளராக. அது உண்மையிலே ஒரு சைக்காலஜிக்கலாம் அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், பயங்கர ஹிட் ஆச்சு. இசைஞானி இளையராஜாவுடைய இசைவில் வந்து பிரம்மாதமான பாடல்கள் நிறைந்த ஒரு வடிவேலு, அவருமே அந்த படத்தில் நம்ம வடிவேலுமே அந்த படத்தில் தான் அறிமுகமாயிருப்பார் அப்படிங்கிறனால வந்து என் ராசாயன் மனசில் இப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மிக முக்கியமான படம். அதே மாதிரி தனுஷுடைய முதல் படம் துள்ளுவது இளமையை அவர் தான் டைரக்ட் பண்ணதா பண்ணியிருக்காரு. சிவராகவன் பண்ணாருன்னு ஒரு பேச்சிருக்கு, பேச்சு இருந்தாலுமே வந்து ஆஃபீஷியல் கிரெடிட் வந்து கஸ்தூரி ராஜா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அது அவ்வளவு ஒரு ரொம்ப இளமையாக அன்னைக்கு இருந்த நேரத்தில் ஒரு புது ட்ரெண்டை வந்து உருவாக்கிய ஒரு படமாக இருந்தது அப்படிங்கிற விதத்தில் அந்த ரெண்டு படங்களுமே எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு வந்து அவர் பெருசாக படம் பார்த்தது இல்லை. நிறைய படம் அந்த என்னது ட்ரீம்ஸ் மாதிரியான படங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதுக்கு பிறகு பெருசாக போகல. பழைய படங்கள் நீங்கள் சொன்ன என்ராசன் மனசுலேயே சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அது தவிர எனக்கு எதுவும் பெருசாக, நானும் சின்ன வயசில் தான் பார்த்தேன். ஓகே, அதனால் வந்து உங்களுக்கு கஸ்தூர்ராஜா படங்களில் பிடிச்சது, பகத் பாசர் படங்களில் பிடிச்சது, சோதர்மன்ற எழுத்துக்களை பிடிச்சத கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, நன்றி. திருச்சி'ஸ் பிகஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ கிரெடாய் திருச்சிராப்பள்ளி ஃபேர் ப்ரோ 2022 August 13, 14, 15 அட் கலைஞர் அறிவாலயம். வீடு வாங்க, ஃபேர் ப்ரோவுக்கு வாங்க.